அது சுதந்திர கர்த்தா நூட்டு பொதுவாக நம்ம பிரதமா விபக்தியில சொல்லக்கூடியது எல்லாமே அதுல வந்துரும் அதுக்கப்புறம் ஹேத்து கர்த்தான்னு சொல்றச்சே அஹ் நிஜந்தத்துல வரக்கூடியது யாரு வந்து பிரேரணை பண்றாளோ அவரை வந்து ஹேத்து கர்த்தான்னு சொல்றோம் கர்மகர்த்தாங்க இருச்சே பிரேரணைக்கு முன்னாடி த பர்சன் ஹோ ஆக்ட்ஸ் பிஃபோர் தட் நிஜந்தம் பிஃபோர் த காசிட்டிவ் ஆக்சன் ஹேப்பன்ஸ் அது யாரோ இஸ் அதனால அவனுக்கு வந்து கர்ம கர்த்த பேரு இந்த கர்மகர்த்தால பல டிவிஷன்ஸ் பார்த்தோம் அதுல அடுத்தது வந்து அனுக்த கர்த்தான்னு ஒரு பிரிவினை பார்த்தோம் உக்தர்த்தாங்கிறச்சையே திங்கனால சொல்லப்பட்டது அதனால ஹந்தி இல்ல கரோதி நமஸ் நமதி இந்த மாதிரி பதங்கள் கிரியா பதங்கள் எதோட அன்பகிக்கிறது யாரு அந்த கிரியையை செய்யறா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுல ராமஹா ஹந்தி கஹா ஹந்தி இது அந்த கொஸ்டினை நம்ம வந்து ஆன்சர் பண்றோம்னா அந்த கொஸ்டினுடைய உடைய ஆன்சர் தான் உங்களுக்கு உப்த கர்த்தா பிகாஸ் தெர் இஸ் ஏ டைரக்ட் கனெக்ஷன் வித் கிரியா அனுப்த கர்த்தாங்கரிச்சு எததெல்லாம் வந்து திங்கனால சொல்லப்படாமல் இருக்கும் அப்போ கர்மணி பாவே கர்த்து அனபிதானாது எத்திர கர்த்தரி திருத்தீயா பவதி தத்த அனுக்த கர்த்தான்னு பார்த்தோம் சோ இந்த கர்த்தரி பிரயோக கர்மணி பிரயோகத்திலையும் பாவே பிரயோகத்துலயும் உங்களுக்கு வந்து யே அப்படிங்கும்போது ஹன்யதே இதம் இருக்கு அந்த திங்க வந்து உங்களுக்கு எதை குறிக்கிறது கஹா ஹன்யதே அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன ஆறுது ராவணஹா ஹன்யதே அப்படின்னு சொல்றதுனால கர்ம கிரியாபதேன உக்தம் அத்த ராவண இது பதமேவ தஸ்மாத் அதுக்குதான் நமக்கு பிரதமா விபக்தி வருமே தவிர எது ஆனா ஹனனங்கிற கிரியா எடுத்துப்போம் ஹன்யத்தேங்கிற அந்த ய தே அதெல்லாம் விட்டுருவோம் கர்மணி பிரயோகத்துல இருக்கக்கூடிய பார்ட்ட விட்டுருவோம் லெட்ஸ் டேக் ஜஸ்ட் த தத்வர்த்தம் தேர் அந்த தத்வர்த்த இஸ் ஹனனம் ரெண்டத்துலயும் பாருங்க போட்ஸ் யூ டோன்ட் நீட் टू टेक இட் only for பாவே பிரயோகம் ஆர் only இல்ல கர்மணி பிரயோகத்தலயும் பாருங்க ஹனனங்கறக் கிரியா who is doing that ஹனனக் கிரியா that பர்சன் but he is not said by the verb ஹன்யதேங்கிற பதம் உங்களுக்கு வந்து இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே ஏன்னா இது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது ஹன்யதேங்கிறதும் இட் இஸ் இன் பிரதம புருஷ ஏகவச்சனம் ராம ராமேணன்னு வந்தாலும் சரி ராமஹான்னு வந்தாலும் சரி பிரதம புருஷ ஏகவச்சனம் தான் உங்களுக்கு வந்து இப்ப வர்பு வரணுங்கிறதுனால தேர் கேன் பி அ கன்ஃபியூஷன் தேர் அதனால ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கிவ் அன் அதர் எக்ஸாம்பிள் ஓகே அஹம் தேவம் நமாமிங்கிற வேர்ட் இருக்கு சென்டென்ஸ் யூ யூண்ட் டு சேஞ்ச் இட் டு கர்மணி பிரயோகா அப்ப என்ன பண்ணுவோம் மயா தேவகா நம்யதே போடுறோம் இல்லையா இப்ப இந்த ரெண்டு சென்டென்ஸையும் யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு அஹம் இஸ் இன் அகம் இஸ்இின் பிரதமாவிபக்தி நமமி கிரியாபதம் நமாமி இது கிரியாபதம் கர்த்தரி பிரயோகே வருத்தது சோ இங்க அகம் யாரு நமஸ்காரம் பண்றா கஹா நமதி அத்திர இது சேத் அகம் நமாமி அப்படிங்கிறோம் ஹம் ஒரு நிமிஷம் இதுல வந்து

நம்யத்தே நம்யதே நம்யந்தே தேவகா ஏவ நம்யதே அத்த தேவன் நமஸ்கரிக்கப்படுகிறான் அதனால தேவகா நம்யதேன்னு வருது இது வந்து இந்த இந்த மயாங்கிறது இருக்க இது வந்து அனுக்தம் ஏன் இது அனுக்தம் அப்படின்னா நம்யத்தேல வந்து பிரதம புருஷ ஏகவச்சனம் இருக்கே தவிர உத்தம புருஷ ஏகவச்சனம் இல்ல இஃப் இட் வாஸ் உத்தம புருஷ ஏகவச்சனம் தென் யூ கேன் ஹாவ் அஹம் தேர்

திருஷ்யே அப்படிங்கிறது திருஷ்யத்தே அதுல திருஷ்யே அப்படின்னு வரும் வென் இந்த சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் என்ன திருஷ்யேங்கிறது உத்தம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கிறதுனால அனேன உக்தம் பவதி அகம்ங்கிறது இது வந்து உக்த கர்மா அது இந்த இது வந்து அனுக்த கர்த்தா தர்சன கிரியா பண்றது யாருன்னா தேவன்தான் தர்சன கிரியாவை பண்றான்

அது வந்து தேவகா அதனால அந்த அந்த கிரியையோட சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு டைரக்டா அன்மையம் கிடையாது ஆனா கிரியையை செய்யக்கூடியவன் பட் ஹி இஸ் நாட் செட் டைரக்ட்லி பை த கிரியா பதம் ஆகையினால அவனுக்கு அனுக்த கர்த்தான்னு சொல்லி திருதியாவிபக்தி விபக்தி போடுறான் அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது இந்த இடத்துல சொன்னா ஏறது வருது நமக்கு தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் யாரு கொல்லப்படுகிறான் அப்படின்னு ஆன்சர் பண்ணும்போது ராவணஹா கொல்லப்படுகிறான் வந்துடும் நமக்கு நோ ப்ராப்ளம் இப்ப இந்த ராமேண பூயத்தைங்கிற ப்ராப்ளம் இருக்கு பாருங்கோ அதுல வந்து என்னன்னா ராமகா பவதி ராமன் இருக்கிறான் ராமேண பூயத்தை அப்ப ராமன் இருக்க அகம் பவாமி

யூஸ்வலி பாவிய பிரயோகத்துல உங்களுக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் மத்திரம்தான் யூஸ் ஆகுமே தவிர யூ வில் நெவர் உத்தம புருஷ ஏகவச்சனம் பிகாஸ் அது வந்து இட் உன்லி இண்டிகேட் அதனால தான் திருப்பி திருப்பி சொன்னது என்ன ஹனன கிரியாவை செய்யக்கூடியவன் ஆனா இங்க ஹன்யத்தேங்க கொல்லப்படுபவன் சொல்றது பக்தி பட் ஒன் ஹூ பர்ஃபார்ம்ஸ் தி ஆக்ஷன் திருத்தியாவிபக்தி பிகாஸ் ஹீட் இஸ் நாட் டிரெக்ட்

இங்க வந்து ராவணன் குறிப்பிடப்படுகிறான் ஏன்னா இந்த ஆக்ஷன்னால குறிப்பிடப்படுபவன் ராவணன் அந்த செய்ய செய்யறவன் ராமன் சோ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் வெறஸ் இதுல வந்து பார்த்தோம்னா பாவி பிரயோகத்துல தாத்துவர்த்தத்தை மாத்திரம் நம்ம குறிப்பிடுறோம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க பேத்தலா இருக்கும் பட் இருந்தாலும் சொல்லி பாப்போம் ரா ராமஹா ஹசதி ராமன் சிரிக்கிறான் அதை நம்ம பாவி பிரயோகத்துல செய் மாத்தும் பொழுது ராமனால் சிரிக்கப்படுகிறது தான் சொல்றோம் சிரிக்கப்படுகிறான் வராதே அங்க அது யூசேஜ் கிடையாது தமிழ்ல ஆனா இது சம்ஸ்கிருதம் வழியா நம்ம தமிழ பார்க்கும் பொழுது அப்படிதான் யூஸ் பண்றோம் அப்போ தேர் வில் இட் வில் ஆல்வேஸ் பி ஓன்லி இன் பிரதம புருஷ ஏக்கவச்சனம் அப்போ சிரிப்புங்கிற ஒரு செயலானது நடக்கிறது யாரால் அந்த சிரிப்புங்கிற செயல் நடக்கிறதுன்னா ராமனால் நடக்கிறது அந்த செயல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம் that is when we say ramayana பூயதே, we indicate that the action of bhavanam or ramayana hasyate the action of laughter is being done by someone there so the the word which is in bhave prayoga indicates only the meaning of the dhatu adha da inge adutha sentence la potturkar atratinga karmanaha

नतु कर्ता कस्मात् कर्ता अनबिहितः भवति अभिहितं न उक्तं सो ही इज एन अनुक्तः भवति अतः अनुक्ते कर्तरी तृतीयायेव भवति इदं वंद सूत्रतले इत्ये कर्तरी तृतीयान् ब्रुक इज दैट क्लियर नेक्स्ट वी मूव ऑन टू कर्म கர்ம காரகம் இது வரைக்கும் நம்ம கர்மா யூஸ் பண்றோம் வித் த கர்மகாரகம் யூஸ் திவிதீயா விபக்தி ஃபார் தட் ஆல்சோ பட் டூ டிவிஷன்ஸ் ஆஃப் தி கர்ம காரகம் எப்படி இருக்கும் உக்தம் அனுக்தம் இதே மாதிரிதான் இங்க முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டே பார்க்க போறோம் கிரியா விஷய கர்ம இத்தியுக்தம் தச்ச உக்தம் அனுக்தம் த்விதா தித்தீயம் புன்தாத்தியம் கிரியா விஷயக்கு விஷயமா ஆகிறது கர்மா அதாவது கிரியையா ஆஷ்டமம் இஷ்டமம் ஏ கர்ம இது உச்சியென்ன சூத்திரம் இங்க கர்த்து ஈப்சித்தமம் கர்மன்னு சூத்திரம் இருக்கு சூத்திரம் தேவையில்லை இந்த ஸ்டேஜுக்கு நான் சூத்திரத்தை எதுக்கு மென்ஷன் பண்ணுவேன்னா எனக்கு வந்து எங்க மால்தி மாமி சொல்லி தரும்பொழுது இதை இத மனசுல போட்டுக்கும் இது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது நீ படிக்கிறச்சே உனக்கு அது ஞாபகம் வரும் அப்படின்னு வந்து சந்தி விவேகத்துல இருந்தே சூத்திரத்தை வந்து சொல்லி 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 நிறைய சூத்திரங்கள் வந்து மனப்பாடமா தெரியும் ஆனா அதனுடைய வந்து விளக்கங்கள் தெரியாது வேர்ட் பை வேர்டு பிரிச்சு சொல்ல தெரியாது ஆனா சூத்திரம் மைண்ட்ல இருக்கும் இது வந்து வெறும் ஒரு பழக்கத்துக்காக அதை சொல்லி அது மைண்ட்ல வந்து உட்காரணுங்கிறதுக்காக அதுக்காக தான் நான் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இல்லைன்னா நம்ம சரள வியாக்கரணம் சித்தூர் புக்ல உங்களுக்கு வந்து இந்த சூத்திரங்களே கிடையாது சரியா கர்த்துகுப்சித்தமம் கர்ம அப்படின்னா கர்த்துகு கர்த்தாவானவன் கர்த்து கர்த்தாவினுடைய செயல் கர்த்தாவினுடைய ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய செயல் அப்படின்னா என்ன கர்த்து கிரியையா அவனுடைய செயலினால் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அதற்கு தான் கர்மான்னு சொல்றோம் அப்போ கிரியாயாக விஷயபூதம் எது வர்த்தக தது கர்ம இத்துச்சத்தை விஷயபூதம்னா என்ன கிரியையா கிரியை கிரியாயாக லட்சியம் எது பவதி கஷ்ட கிரியாம் கரோதி சே தேவ மாம் பசியாஸ் கிரியம் கரோ திரியம் கர்த்த பசியக்கிரம் அஹம் அதனால தவிர மாம் பசியா இல்லைனா அஹம் தேவம் நமா விஷயங்கள்ல எந்த கிரயினுடைய ஆப்ஜெக்ட் லட்சியம் தசனக்கிர

இதுல ராவணா இஸ் த கர்மா பிகாஸ்ரிய லட்சிய பூதா தூ ராவணா அதுக்கப்புறம் கர்மணி திவித்தியா போடணுமா பிரதமாவா என்னங்கிறது நம்ம விசாரிச்சு விபக்தி சோ விபக்தி இஸ் டிஃப்ரெண்ட் காரகம்னு ஆரம்பிச்சேன் அதனால தான் விபக்தி இஸ் ஜஸ்ட் என் இண்டிகேட்டர் அவ்வளவுதான் காரகம் இஸ் மீனிங் விபக்தி அர்த்தம் தான் காரகம் இப்ப கிரியா விஷயம் கர்ம இத்தியுக்தம் தச்ச அந்த கர்ம என்ன இட் இஸ் ஆஃப் உக்தம் அனுக்தம் ச அனுதா பதினா இந்த அனுக்தம் கர்மா இருக்கு அது வந்து உங்களுக்கு புனகா சித்தம் சாத்தியம் விகாரியம்னு மூணா பிரியருது அது அப்புறம் பார்ப்போம் ஹன்யதே ஹன்யதே இது வந்து திங்கா திங்க திங்க கிரியப்பதேன கமண அபிதாத் ராவண உத்தர்மா பிராதிபதிக்கார்த்த பரிமாண வச்சன மாத்திரே பிரதமா வந்து அர்த்தவத் அதனுடைய மாத்திரம் அங்க தென் யூ பிரிங் இட் டு பிரதமா பிரதமா கிவ் அ விபக்தி சைன் ராவணா அதை மாத்திக்கிறோம் திங்கா கர்மணா அபிதானாத் அப்படின்னா என்ன அத்த அத்திய பதம் ஏவ கிரியாபதம் பதி திங் பிரத்யா பதினாறு

ஆகையனால ராவணா இஸ் யுவர் கர்மா அண்ட் இஸ் இண்டிகேட்டட் பை தி திங் பிரத்யா ஹன்யதே உக்த கர்மாவா ராவணம் ஹந்தின்னு போட்டுட்டு போட்டா நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இல்ல ராமஹா ராவணம் ஹந்தி போட்டேன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ராவணன் வந்து அடுத்த இதுல வரணும் இங்க வரணும் உங்களுக்கு அனுப்த கர்மாவா அதை இந்த இடத்துல உங்களுக்கு இல்ல இப்ப ராமேண ராவண ஹன்யத்தை தான் வரணும் நமக்கு இதுல நான் இப்ப போன தரம் என்ன சொன்னேன் அந்த இதுல சொல்லும் பொழுது இந்த கர்த்தால அனுக்த கர்த்தால சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன் இங்க ஹன்யத்தைங்கிறது கொல்லப்படுகிறான் யாரு கொல்லப்படுகிறான் அப்படின்னா அந்த கொல்றதுங்கிற ஒரு கிரியையினால லட்சியமா லட்சியூதமா இருக்கக்கூடியவன் ராவணன் கோலா இருக்கக்கூடியவன் ராவணன் அதனால ராவணன் அந்த ஹனன கிரியாவை செய்பவன் கர்த்தா எழுவா யாருன்னா ராமன் புரியுறதா டிஃப்ரென்ஸ் ரெண்டு வித்தியாசம் கர்மணி பிரயோகத்துல இருக்கும் பொழுது வேற கர்த்தரி பிரயோகத்துல இருக்கும் பொழுது வேற சோ கர்மணி பிரயோகத்துல இப்ப என்ன ஆறுது ராமேணங்கிறது அத்த ஹன்யதே கிரியாபதம் கர்மணி பிரயோகே வர்த்ததே ஒன்னொன்னா போட்டுக்கோங்க இட் அண்ட் பிரேக் இட் டவுன் இன் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அ சென்டென்ஸ் யூ ஆல்வேஸ் ஐடென்டிஃபை த வர்ப் ஃபர்ஸ்ட் லுக் எட் த வர்ப் வாட் இஸ் தர்த்தி ஹன்யத்தேல வந்து பதம் இருக்கு இருக்கு ஒரு வேற நமக்கு வந்து ஹனுங்கிறது பரஸ்மை பத தாத்து இருக்கு அர்த்தம் படி வி விடஸ்டேண்ட் தட் புரிஞ்சு விடுறது நமக்கு தர அத்த ஹனு ஹன்யதே இது பதம் கர்மடி பிரயோகே வர்த்தே முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோ கர்மடி பிரயோகே வர்த்தே இது தின கிரியாபதேன கவதி

அனுப்த கர்த்து திருத்தீயா பவதி உக்த கர்மணா தூ பிரபிபக்தி பவதி கர்மணி பிரயோகே சரியா இப்போ இதே வந்து இந்த இடத்துல பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா கிறித்தி கிருத்தித சமாசிஷ்டன்னு இருக்கு அந்த கிருத்தத்தித்த சமாசிஷ்டங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ கிரத்தியம் எடுத்துக்கோங்க கிருத் பிரத்யம் அதுல ராமேண ராவண ஹதான் இருக்கு இதே கொல்றதை வச்சுட்டே நம்ம வந்து எக்ஸாம்பிளை முடிச்சிருவோம் ஈஸியர் ஆனா அதுதான் இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு கிறித்துக்கு வந்து உங்களுக்கு ஹதஹா வரும் சமாசத்துக்கும் என்னன்னா உம் கிருத்துக்கு வந்து லக்ஷ்மியா சேவிதா ஏன்னா சித்தாந்த கௌமுதியில வந்து குட் எக்ஸாம்பிள் திங்க சொன்னோம்னா ஹரிஹி சேவியத்தை ஹரி ஆனவர் சேவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறோம் கிருத்து பிரத்யம் கிதா பிரத்தேயம் சோ ராமேண ராவணா ஹத்தஹான்னு கிதா பிரத்தியம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹரிஹி லக்ஷ்மியா சேவிதா எல்லா கதா பிரத்தியமும் என்ன நமக்கு வந்து யாரு சேவிக்கப்படுகிறான்ங்கிற அந்த சேவனையினுடைய லட்சியத்தை தான் சொல்றோம் அப்போ அது வந்து கிறித்து பிரத்யத்தினால கூறப்பட்டதாக இருக்குங்கிறச்சு சேவிதா இதெல்லாம் வந்து நம்ம ஒன் ஹவர் கிளாஸ் எடுக்கலாம் இந்த வெறும் இந்த கிறித்தித்த சமாசத்துக்கு மாத்திரம் இவர் சும்மா ஒரு அரை வரியில இங்க ஏதோ போட்டுட்டு போயிட்டார் பட் வி நீட் சம் பேக்ரவுண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் தத்திதம் எடுத்துட்டோம்னா தேர் ஆர் தத்தித்த பிரித்தேயர்ஸ் விச் ஒர்க் அண்ட் அந்த அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது சதேன கிரீதா சத்தியகான் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சத்தியகா சகா நேரடியா இட் இஸ் பீங் செட் பை திங் பதம் அவர் தத்தித்த பதம் அப்போ உங்களுக்கு வந்து திவித்தியா விபக்தி அந்த இடத்துல வராது சதேன கிரீதான்னு திருத்தியா வருது அந்த இடத்துல சமாசம் எடுத்துட்டோம்னா சமாசத்துல அடங்கி போயிடுறது பிராப்தகா ஆனந்தா எம்சகா எவனை ஆனந்தம் அடைந்ததோ அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் இப்ப இங்க நமக்கு சரள வியாக்கரணத்துக்கு வாய்ப்பு வேண்டாங்கிறதுனால அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் நமக்கு அதனால தேவையில்லை சோ சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்து கிருத்தம் அந்த மாதிரி ஏற்படலாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுல வந்து நமக்கு இதையே எடுத்துட்டோம்னா ராமேண ராவணஹா ஹதஹான்னு எடுத்துட்டுனா இதுவும் அதே மாதிரிதான் ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து கிருதந்தத்துக்கு சொல்றது இதை வந்து கிறித்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் வந்து போட்டுக்கலாம் சரியா மத்ததெல்லாம் இப்ப வந்து தத்விதத்துக்கெல்லாம் இந்த இந்த லெவல்ல வேண்டான்னு எனக்கு தோன்றது தத்விதத்துக்கும் சமாசத்துக்கும் சோ பிகாஸ் கிறித் இஸ் சம்திங் தட் யூ யூஸ் வெரி ஆஃப்டன் ஹதவான் ஹதவான்ங்கிறது கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு ராமஹா ராவணம் ஹதவான்னு இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ராமேண ராவணஹா ஹதா கிதா பிரத்தியம் போட்டா இது வந்து கர்மணி பிரயோகத்துல வந்து விடுறது ஆனா இந்த கிதா பிரத்தியம்ங்கிறது கிருதந்தம் அது வந்து திங் பதம் இல்லை திங்க திப்டஸ் ஜிய பின்னாடி வச்சுன்னு இருக்கல அது கிருதந்தமா இருக்கு அப்படி இருந்த பொழுதிலும் ஹதா கொல்லப்பட்டான் அப்படிங்கிற அந்த பதத்தினால் கிருதந்த பதேன வணி கர்மபம் தீ தர்மா அப்போ பிராதிபதிக அர்த்தம் வந்துரும் அப்போ விபக்தி திங்க சமாசேன வா கமண அபிதானாத் கர்மாவினுடைய குறிப்பிடு குறிப்பிடுதல் நடக்கிறது இந்த இடத்துல அப்போ ராவண உத்தகர்மா அனுத்த கர்மா தான் நம்ம நார்மல் யூசேஜ் இது வந்து ஹவாடான் இருக்கும் இதுக்கு வரச்சு ஏன்னா யூல் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மச் பெட்டர் பிகாஸ் தீஸ் ஆர் சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம விவ் எ கர்த்தா விபக்தி தேர் இஸ் அ நார்மல் கர்த்தரி பிரயோகர் நான் படத்தை பார்க்கிறேன் நம்ம வேற்றுமை உருவெல்லாம் போட்டு நம்ம முடிச்சிடலாம் ரொம்ப சௌரியமா இருக்கும் நமக்கு நான் அதை செய்கிறேன் ஐய வந்துடுறதும் இல்லையோ அதனால ரெண்டாவது வேற்றுமை வந்துடும் அந்த இடத்துல ஸோ அகம் ராமம் நமாமி சஹா பட்டம் கரோதி சஹா ஹடம் கரோதி சஹா விரக்ஷம் சினத்தி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட போகிறது இட்ஸ் நார்மல் வேரின் திங் உச்ச தே கர்மா ஆனா கிரியையினால அடைய விரும்புகிறவன் கர்த்தா அந்த கிரியையினால எதை அடையணும்னு பாக்குறானோ அதுக்கு கர்மபதம் போடுறான் ரொம்ப சிம்பிள் நான் ஒன்னு ஒரு காரியத்தை பண்றேன் கஷ்ட புருஷா காமபி கிரியாம் கரோதி என்ன பண்றான் சே இந்த இடத்துல அழகா இருக்கு பாருங்க குலாலஹா கட்டம் கரோதி குலாலகான பாட்டர்ஸ் பாட்டர் எடுத்துக்கலாம் நமாமின்னு எடுத்துக்கலாம் இல்ல அஹம் ராமம் பசியாமின்னு எடுத்துப்போம் அப்ப என்ன அஹம் இது அஹம் கஷ்ட காஞ்சன கிரியாம் கரோமி கிம் தத்து காயா அப்படின்னா தரிசன கிரியா அப்போ அந்த தரிசன கிரியானுடைய ஆப்ஜெக்ட் யாரு

அனபிகித்தே சி குறிப்பிடப்படாமல் இருக்கும் பொழுது கர்மணி திவிதீயா அதற்கு கர்மான பெயர் அண்ட் அதுக்கு திருத்தீயா விபக்தி போட்டுடுறோம் இந்த அனுக்த கர்மானு சொல்றதுக்கு மூணு வகைப்படுறது சித்த கர்மா சாத்திய கர்மா விகாரிய கர்மான் இருக்கு இதை எங்க எடுத்திருக்க சரள வியாக்கரணக்காரர்னா இது வாக்கியபதியத்துல இருக்கு இஸ் அதாவது அது வந்து பெரிய டெக்ஸ்ட் நம்ம வந்து புராணம் கிராணம் அந்த ரேஞ்சில வந்து ஒரு வியாக்கரண சாஸ்திரத்துக்கு ஹி ஹஸ் ரிட்டன் அண்ட் இட் இஸ் யூ கெனாட் ரீட் இட் வித டூ த்ரீ வியாக்கியானம்

அதுல இது வந்து மூணாவது காண்டம் விச் இஸ் பத காண்டம்னு பேரு அதுல தேர் ஆர் மெனி செக்ஷன்ஸ் இன் இட் அண்ட் வித் தோஸ் செக்ஷன்ஸ் தேர் ஸ்லோகாஸ் ஆல்சோ அபவுட் ஆஃப் கர்மா எப்படி ஃபோர் டைப்ஸ் உக்த கர்மானு ஒண்ணு அண்ட் தென் அனுக்த கர்மால உங்களுக்கு வந்து மூணு டைப்ஸ் நிர்வர்த்தியம் விகாரியம் பிராப்தியம் சேத்தி த்ரிதாமதம் ஈப்சித தமம் 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 கர்ம சதுர்தா சதுர்தா கல்பிதம் உக்த சொல்றார் த ஃபோர்த் டைப் இஸ் இஸ் அனதர் கர்மால திரிதா மதம் தட் த்ரீ நிர்வர்த்தியம் சாத்தியம் விகாரியம் இஸ் த தேர்ட் ஒன் அதுவே நமக்கு இருக்கு தட் டு பி அப்படின்னு இருக்கு நிர்வர்த்தியம் விகாரியம் பிராபியம் தத்திர ஈப்சித்தமம் இது ஒரு வகையா அவர் சொல்றார் அதுல நமக்கு வந்து சரள வியாக்கரணத்துல வேணுங்கிறது என்னன்னா திஸ் இஸ் நாட் நெசசரி திஸ்லோகா இஸ் நாட் அட் ஆல் நெசசரி ஃபார் யூ பட் நமக்கு வேணுங்கிறது இந்த மூணு டிவிஷன்ஸ் தான் நமக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு இப்படி ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்துட்டேன் எக்ஸாம்பிளா ஓகே சித்தகர்மா சாத்தியகர்மா விகார கர்மான் இருக்கு சித்தமா இருக்கிறதுன்னா தட் விச் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் Some need not make it through his actionෂ. අහම් රාමம் නමාමී රමහතු பूර්වමව වර්த்தදයේව. I don't have to make him here. I don't have to make්‍රියට. ලිය ආහම් රාමස්්‍ය නිර්මාණம்න කරෝමි රාමහතව පूර්වමේව භවත්්‍යයව, විද්‍යමානහාස්ති, சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் சோ அஹம் ராமம் நமா ராவணம் ஹந்தி இதெல்லாம் வந்து நமக்கு சித்த எக்ஸாம்பிள்ஸ் ராம சித்தர்மான சித்த அமௌகர்மண உதாரணம் சாத்திய சம்திங் தட் யூ யூஹ் டு மேக் விஸ் நாட் எக்ஸ்டிங் தன்வாய பட்டம் கரோ தன்வாய்க்கு இருக்கே இது சமர்த்தா லெவல் நீங்க தந்து வாயஹா ஃபர்ஸ்ட் லெவல்ல படிச்சிருப்பேன் இல்லை செகண்ட் லெவல விற்திகாராகு ஒரு லெசன் அதுல வரும் தந்து வாயஹா பட்டம் கரோத்தி தந்துபிகி தந்தும் தந்துன் தந்தூன் வயதி வயத்தினா அவன் வந்து வீவ் பண்றான் அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம் நம்ம குலாலஹா கட்டம் கரோத்தி ஷராவான்ஸ்டா கரோத்தி அப்படின்னு விற்த்திகாராக ஒரு லெசன் படிச்சிருப்பேன் அது நியாம வச்சுக்கணும் சோ தந்து வாயகானா ஒன் ஹூ வீவ்ஸ்

अस्य कर्तुहु व्यापारेण यदा व्यापार इज व्यापारे प्रवर्तमाने सति प्रवर्तमें एक्शन इज बी डो देशनोड ऑब्जेक्ट पट घट साध्य इट विल बी एंड ऑफ एक्शन बिकॉज एक्शन डन दो थिंग्स आर आल्सो बीइंग क्रिएटेड இட் இஸ் நாட் சம் தட் ஆல்ரெடி எக்ஸ்ட் இது இது அணிதான் கற்றுசித்தமம் கர்மா தான் கிரியைய ஆகும் இஷ்டம கரக்கிரோல்பூத்தோ தட்டே பரன் கம சனுக் பட் தேம் டைம் இட் இஸ் ஆல்சோ சம் தட் ஹேஸ் டூ பி கிரியேட்ட அடுத்தது விக்காரம் விக்காரியம் ஒரு ஆக்சி ராவணா ராமஹா ராவணம் ஹந்திங்கிறது வந்து விகாரிய கர்மாவும் எடுத்துக்கலாம் நம்ம என்னன்னா இட்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ அவனை மாத்தருது இல்லையா கர்மகாரா கதலீ காண்டம் லுனாதி காஷ்ட விக்ரேதா காஷ்டானி சினத்தி ஹி இஸ் சேஞ்சிங் ஃபார்மேட் ஆஃப் தி கர்மா யூசிங் ஹிஸ் ஆக்ஷன்

கதலி காண்டம் என்ன இட்ஸ் இது வாழை மரம் அந்த வாழை மரத்தை வெட்டறான்னு அர்த்தம் லுனாத்தி அப்படின்னா அப்படியே வெட்டுறான் வாழைத்தண்டை வெட்டறான் காஷ்ட விக்கிரேதா கர்மகாரகாங்க கர்மகாரகா இஸ் அ தொழிலாளி ஒரு சம் ஒர்கர் ஹீ கட்ஸ் தனானா ஸ்டெம் கதலி காண்டம் லுனாத்தி கதலி காண்டம் தூ இதின் லவனக் கிரயாயஹ অনন্তரம் கதலிகாண்டஹ will not remain as kadalikaandaha it will become kadalikhandaha parts sides aidu adhu so it is still it does not still remain in its same original form but it has ac acquired a change there adhe pole kashtavikreta kashtani cinatti a woodcutter woodcutter illa like, inga vikretaana seller a person who sells wood அவனுக்கு வந்து காஷ்டானி காஷ்டம்னா பெரிய பெரிய லாக்ஸா இருக்கு அது எல்லாத்தையும் விற்கணும்னா அவன் வந்து அந்த விறகு வெட்டி சொல்றோம்ல ஆஹ் அதான் இந்த விறகு வெட்டி வந்து சின்ன சின்னதா வெட்டி அதை வந்து எல்லாருக்கும் விறகு விற்கணும் அது சேஞ்சஸ் த ஃபார்மேட் ஆஃப் தட் லாக் இன் ஸ்மாலர் பீஸ் சோ விக்காரா பதி அந்த காஷ்டானிங்கிற பதம் இஸ் கர்மம் கர்ம பதம் சோ இட் இஸ் கர்ம புரியுறதா அப்போ கர்மகாரகம்ங்கிறது ஆர் ஆக்சுவலி டூ டைப்ஸ் சார்ட் மாதிரி போட்டுக்கணும் கர்மகாரகம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டு வகைப்படுறது உக்த கர்மா அனுக்த கர்மான்னு ரெண்டு அதுக்கப்புறம் இந்த அனுக்தால வந்து உங்களுக்கு இது உக்த கர்மா அனுக்த கர்மா அனுக்த கர்மால மூணு வகைப்படுறது சித்த சாத்திய அண்ட் விகாரிய இப்படின்னு போட்டுக்கோங்க சரியா சோ இந்த மாதிரி சார்ட் போட்டுன்னு தெளிதான் சைட்ல உங்களுக்கு யூ வில் ஆல்சோ ரிமெம்பர் அதை பார்த்த உடனே ஆ தேர் ஆர் த்ரீ திங்ஸ் அண்ட் அண்டர் நீத் ஈச் வெரைட்டி யூ ஜஸ்ட் ரைட் ஒன் எக்ஸாம்பிள் டு ரிமெம்பர் இட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஓகே எனி இது வரைக்கும் இந்த இந்த கர்மா அது வந்து வருமா வருமா எதுக்கு என்ன சேஞ்ச் இன் ஸ்டேட் இப்ப எடுத்துக்கலாமே சின்னத்தி எடுக்காம கரோத்தியே எடுத்துக்கலாம் கரோத்தியே எடுத்துனோம்னா முதல்ல வந்து இந்த கட்டம் கரோத்தியே கட்டம் சொல்லும் போது கட்டம்ங்கிறது முன்னாடி மண்ணா இருந்தது இப்ப கட்டம்ங்கிற ஃபார்முக்கு வந்திருக்கு அப்ப அது விகாரிய கர்மாவாவும் ஆகுமா விகாரிய கர்மாவா அதை சொல்ல முடியாது அது வந்து தான் அந்த இடத்துல ஏன்னா மிருத்துங்கிற பதம் இல்ல தட் இங்க வந்து கதலி காண்டம் லுனாத்திங்கிறது பூர்வ அவஸ்தா ஏவ அத்த கர்மபதேன பதேன இங்க வந்து பாவி இது உங்களுக்கு ிருக்கோ அந்தூர்வஸ்தாவை சொல்லி பை தி ஆக்ஷன் அதர் அவஸ்தா தட் இஸ் அவஸ்தாங் டு கம் பட் தட் பாவி அவஸ்தா இஸ் நாட் பீங் சென்டென்ஸ் அங்கிய கர்மா எங்க பூர்வ அவஸ்தா சொல்லாத பாவி அவஸ்தாவை மாத்திரம் சொல்றதோ மாத்திரம் சொல்றதோ அந்த இடத்துல சாத்தியம் எடுத்துக்கிறோம் அது வராதா இதுல அதான் சொன்னேன்னே நான் கண்டிப்பா வரும்னு விகாரிய கர்மாவா தான் இருக்கணும்னு என்னோட ஃபீலிங் ஆனா அதை வந்து அப்படியே எடுத்துக்காதீங்கோ ஏன் அது வரும்னு எனக்கு தோன்றதுன்னா ராவணஹாங்கிறது வந்து இட் கேன் ஆல்சோ இண்டிகேட் சவம்னு எடுத்துட்டோம்னா அப்போ அது சித்தகர்மா இல்லையா ஆனா அது ஆக்சுவலி வராதுதான் அது வந்து சித்தகர்மாவா தான் வரணும் வேற விதமா அதை எக்ஸ்பிளைன் பண்றச்சு உம் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் ஹந்தி ஹந்தி வரும்பொழுது முன்னாடி இருக்கிறது தான் சொல்ற ஹி ஓன்லி கில்சன் கொல்லப்பட்ட அது வந்து உங்களுக்கு ஓ ராவணம் மாரயத்தின்னு போடலாம் இல்லையா ராமஹா ராவணம் மாரையை தீங்கும் பொழுது கூட உங்களுக்கு வந்து அது விகாரியமா மாறாது அவனுடைய ஸ்டேட் அந்த இடத்துல ஒரு கஷ்டம் தான் அதை வந்து விகாரியமா சொல்றதுக்கு அது யார்கிட்டயும் கேட்டுதான் சொல்லணும் எனக்கு அது கிளியரா எனக்கு சொல்ல தெரியல சித்த சித்தகர்மா உட் டெஃபினெட்லி ஒர்க் தட் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் கால் இட் அஸ் விகாரிய கர்மா சாரி மாத ஓதனம் பச்சத்து

ஆமா இப்போ இதையே வந்து துவிக்கிரமகமா எடுத்துக்கோங்க லெட்ஸ் see if i can show it here huh? yeah okay இதில இப்போ மாதா தண்டுலான் ஓதனம் பஜதி this is possible துவிக்கிரமகமா வரலாம் இந்த இடத்துல மாதா முதல்ல வந்து வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் கிரியாபதம் சோ பத் படத்தி இஸ் ஈக்குவல் டு க்ரியாபதம் க்ரியாபதேன உக்தம் ஆஹ் உக்தஹா கர்த்தா யாரு இங்க மாதா சோ மாதாங்கிறது உக்த கர்த்தாவா அழறா ஆர் யூ கேன் ஆல்சோ கால் ஹார் அதந்திர கர்த்தா ஹம் ஜஸ்ட் டு பார்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸர்சைஸ்க்காக இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது தண்டுலம்ங்கிறது பூர்வாவஸ்தா தண்டுலான்னுங்கிறது பூர்வாவஸ்தாங்கிறதுனால இட் இஸ் என் அனுக்த கர்மா முதல்ல ஏன்னா இட் இஸ் நாட் பச்சதி இது கிரியாபதேன அனுக்தம் பவதி தண்டுலான்னு ஓதனம் இது பதத்வயம் அப்படி பச்சதி இது கிரியாபதேனா அனுக்தம் வர்த்தகத்தை அப்போ அனுக்த கர்மா அதுலயும் வாட் இஸ் த கிளாசிபிகேஷன் அனுக்த கர்மான இது வந்து பூர்வாவஸ்தா கிரெய்ன்ஸ் இது அதனால திஸ் இஸ் கோயிங் டு இன் டு ரைஸ்

ஸோ சாத்திய கர்மா குட் கொஸ்டின் அப்போ யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பண்றச்சு சரி அடுத்தது வந்து காரகம் இது ரொம்ப சுலபம் கிரியா நிர்வர்த்தகம் கரணம் கிரியைய செய்யறதுக்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கரணம்னு சொல்றோம் அதாவது த சூத்திரம் ஹியர் இஸ் சாதக தமம் கரணம் தட் விச் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் கிரியேட்டிங் தட் கர்மா

he has to depend on some person who has to create the arrow and then those arrows have to come to rama or even if he creates those arrows also he has to depend on wood iron whatever you know there are so many other objects that he has to depend on for uh, killing ravana so in the banangar these arrows become your bhakya uh, karana

So the, the instrument that helps you in completing the action is called karana. இது பாஹ்ணம் ஆபிய கரணம் அஹம் பத்மி பாதங்கள் வந்து பாதோ தூ மரீரஸ் அவயவ கரணே ஆபியே பைட் රාමහා සීතාම් කටක්ෂේණ විීක්ෂතය. රාමා සී සීතා විද්ධිස් කාර්ණර්දි අයි. ස කටාක්ෂහිර් දීස්්ද කාර්ණරෝ්දි අඇයි විචිස් තස්සය අංගතුවේන ව විද්‍යතේ. රාමස්්‍ය ශරීරස්ය අවය වහා කටක්ෂහ. සෝ කටාක්ෂේණ විීක්‍ෂතයේ ඉති දර්ශනක්‍රියාම් නිර්ුවර්තයති, කටක්ෂහා.ක්ජ රාමස්්‍ය, ශරීරස්ය අවය වහා.

எத்தூ சரீரஸ் அவயவம் நாஸ்தி அவயவா நாஸ்தி தத் பின்னம் சர்வம் பாக்கியமே ஓகேயா அப்புறம் இந்த பாணைஹி ஹந்திங்கிறதுக்கு ஏன் அது பாக்கியம்ங்கிற அளவுக்கு நீங்க ஒரு நாலு சென்டென்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இதெல்லாம் யூ ஹாவ் டு ரைட் இட் இன் சம்ஸ்கிருதம் ரைட் அதுக்காக சோ வி இதோட கரண காரகம் முடிஞ்சிருத்து வி வில் ஸ்டார்ட் சம்பிரதான காரகம் நெக்ஸ்ட் கிளாஸ் சரியா எனி டவுட்ஸ் இது வரைக்கும்

அதனால்தான் இங்கே உத்தகர்மா அனுக்தகரமானு போட்டிருக்காரு வேற சூத்திரத்துல வந்து அபிஹிதே அனபிஹிதே அப்படின்னு அபிஹிதங்கிற பதத்தை போட்டிருக்காரு